மரணித்து வாழ்தலின் உண்மை அத்தம். பாபா முரளி ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் மரணித்து வாழ்தல் பற்றி பாபா மிகவும் அழகாக கூறியிருந்தார். ஆகவே பாபாவின் சூட்சுமமான சக்தி அந்த ஞானம் சம்பந்தமாக எம்முடன் இன்று இருப்பதனால் அதனை பற்றி உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். நாம் சங்கம யுகத்தை அனுபவம் செய்ய விரும்பினால் மரணித்து வாழ்தல் என்னும் இந்த பாடத்திற்கு மிக முக்கிய கவனம் செலுத்துதல் வேண்டும். ஏனென்றால் இந்த ஞானத்திற்கு முன்னர் நாம் பௌதிக ரீதியாக மன ரீதியாக கலியுகத்துக்கு உரியவர்களாக இருந்தோம். நாம் கலியுகத்தில் இருந்த பொழுதோ எமது வாழ்க்கை முறை வேறுபட்டது, எமது இயல்புகள் வேறுபட்டது, மனோபாவம் வேறுபட்டது. மனம் மற்றும் உடல் இரண்டும் விகாரங்களுடன் இணைந்தே காணப்பட்டது. அந்த கலியுக சூழலில் இருந்து வெளிவருவதனை பற்றி சிந்திக்கும் சந்தர்ப்பம் கூட எமக்கு அப்பொழுது காணப்படவில்லை. ஏனைய மனிதர்கள் இன்னும் அந்த சூழ்நிலைகளிலேயே அகப்பட்டு உள்ளனர். ஆனால் பாபாவுடைய குழந்தைகளான நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். நாம் இறைவனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். எமது பௌதிக உடல் கலியுகத்திலேயே உள்ளது. ஆனால் எம்மை மாற்றி அமைத்து கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை பாபா எமக்கு வழங்கியுள்ளார். இதன் காரணமாக நாம் சங்கம யுகத்திலேயே இருக்கின்றோம் என்பதனை எம்மால் ஆழமாக சிந்தித்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சங்கம யுகம் மிகவும் சூட்சுமமானது. ஏனென்றால் முழு உலகமும் கலியுகத்தில் உள்ளது. கலியுகம் முடிவடைகின்றது, அத்துடன் சத்தியயுகம் ஆரம்பமாகின்றது என்ற கருத்தை பாபா எம்மீது புகுத்தியுள்ளார். நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்பது கடைவதற்கு மிகவும் நல்ல கருத்து ஆகும். அத்துடன் அது எமக்கு மகிழ்ச்சியையும் தருகின்றது. ஆத்மா உடலிலேயே உள்ளது. உடல் கலியுகத்துக்கு உரியது என்பதனால் பழைய உலகின் தத்துவங்கள், உறவு முறைகள், பழக்க வழக்கங்களின் செல்வாக்கு இப்பொழுதும் காணப்படுகின்றது. நாம் எந்த அளவிற்கு மரணித்து வாழும் வாழ்வை பயிற்சியில் கொண்டு வருகின்றோமோ அந்த அளவிற்கு சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவம் செய்ய முடியும். அதற்கு நாம் கவனம் செலுத்துதல் அவசியமாகின்றது. ஆத்மா உடலுடன் மிகவும் பற்று வைத்து காணப்படுகின்றது. பாபா கூறுகின்றார், இந்த உடலை மறந்து விடுங்கள். ஆனால் அது மிகவும் கடினம். 24 மனித்தியாலங்கள் பூராகவும் ஆத்மா உடலின் உள்ளேயே வசிக்கின்றது. நோய்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உடலில் உள்ளது. மேலும் பல கடந்த கால பதிவுகளுடன் நாம் வாழ்கின்றோம். நாம் கூறுகின்றோம், என்னுடைய இயல்பு, என்னுடைய பழக்கம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், இவ்வாறு பல என்னுடையவற்றினுள் நாம் அகப்பட்டு உள்ளோம். என்ன நடைபெறும் என்றால் அவர்களில் ஒருவர் அல்லது ஒன்று தடுமாறினால் நமது நிலை அசைய தொடங்கும். இவை அனைத்தும் ஆத்மாவை கட்டி வைத்திருக்கும் சூட்சுமமான நூல்களாகும். அவற்றுடன் சேர்ந்து காணப்பட்டாலும் அவற்றில் இருந்து விடுபட்டவராக இருப்பது மிகவும் நுணுக்கமான விடயமாகும். நான் இந்த சங்கம யுகத்தில் அதீந்திரிய சுகத்துடன் வாழ விரும்புகின்றேன் என்ற திடமான எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் மிகவும் அன்பிற்கினிய பாபாவுடன் இந்த வாழ்வை அனுபவம் செய்ய விரும்புகின்றேன். எனது தேவதை வாழ்வை நான் அனுபவம் செய்ய நான் விரும்புகின்றேன். நான் மனித உருவில் இருக்கலாம், ஆனால் சர்வசக்திவான் இறைவன் என்னுடன் உள்ளார்.
மக்களால் சர்வசக்திவானை காண முடியாது. ஆனால் நான் அவருடனான அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை ஏனையவர்களுக்கும் வழங்க வேண்டும். இவை அனைத்திற்கும் நாம் சிறிது பயிற்சி எடுத்தல் அவசியமே. பிரம்ம பாபா தனது டயரியில், நான் ஒரு ஆத்மா, என்னுடைய மகள் ஒரு ஆத்மா, என்னுடைய மனைவி யசோதா ஒரு ஆத்மா என எழுதி பயிற்சி செய்தார். ஏன் இது குழந்தைகளின் பயிற்சி என சிலர் நினைக்கலாம். ஆனால் இவ்வாறு செய்வதனாலேயே நான் ஆத்மா என்ற உணர்வு எமது இயல்பான இயல்பு ஆகும். நான் ஆத்மா இந்த கண்களின் ஊடாக பார்க்கின்றேன். நான் ஆத்மா இந்த காதுகளின் ஊடாக கேட்கின்றேன். நான் ஆத்மா இந்த வாய்களின் ஊடாக பேசுகின்றேன். நான் ஆத்மா இந்த கால்களின் மூலம் நடக்கின்றேன். நான் ஆரம்ப காலங்களில் ஒரு நாளில் பல தடவைகள் இந்த பயிற்சியை செய்தேன். ஞானத்திற்கு வந்த முதல் நாளில் நான் மரணப்படுக்கையிலேயே இருந்தேன். நான் இன்னும் சிறிது நாட்களில் இறந்து விடுவேன் என என்னுடைய குடும்பத்தவர்கள் நினைத்தனர். அந்த அளவிற்கு நோய்வாய்ப்பட்டு 2 மாதங்களாக வைத்தியசாலையில் நான் இருந்தேன். இந்த ஞானம் கிடைத்தவுடன் எனக்கு நானே கூறிக்கொண்டேன், நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா, எனக்கு எந்தவித நோயும் கிடையாது, நான் இறைவனின் குழந்தை, இந்த நோய் நிலைமையில் இருந்து நான் விடுபட்டு விடுவேன். எனது நோய் நிலைமை குணமாகியது. வைத்தியர்களுக்கு ஆச்சரியம். ஆனால் இதற்கு காரணம் நான் மிகவும் ஆர்வத்துடன் ஆத்ம உணர்வு பயிற்சியை செய்தமே ஆகும். 6 மாதங்களுக்கு முன்னர் கூட நான் வெளிநாட்டில் தங்கியிருந்த காலப்பகுதியில் மிகவும் மோசமான இடுப்பு வலி காணப்பட்டது. அதன் காரணமாக என்னால் படுக்கையிலிருந்து வெளிவர முடியவில்லை. காலையில் மாணவர்கள் வருவார்கள், எவ்வாறு நான் படுக்கையிலிருந்து வெளியேறுவது என நான் சிந்தனை செய்தேன். பின்னர் இந்த உடல் நான் அல்ல, இது என்னுடைய முதுகல்ல, அனைத்தும் பாபாவுடையது என்ற எண்ணம் உருவாகியது. ஆச்சரியமூட்டும் விதமாக என்னால் உடலிலிருந்து பற்றற்றவராகி வலியிலிருந்து முற்றாக விடுபட முடிந்தது. காலையில் நான் இயல்பாக எழுந்து நடமாடி செயல்களை செய்தேன். இது பயிற்சி செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான பாடமாகும். எமது உடலில் நோய்களுக்கான அளவு அதிகரித்துள்ளது. அதிகமான நேரத்தை இந்த நோய்களுக்காக நாம் செலவிட முடியாது. ஆகவே விரைவாக எமது உடலிலிருந்து பெற்றவராகும் பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். பாபா குழந்தைகளாகிய எம்முடாக பலவற்றை செய்ய விரும்புகின்றார். ஆனால் எம்முடைய இயல்புகள் எம்மை கீழே பற்றி இழுக்கின்றது. மன அழுத்தத்துக்கு உட்படல், கோபமடைதல், கவலை கொள்ளுதல் போன்ற இயல்புகள் இனி எமது நண்பர்கள் இல்லை. எது என்னுடைய உண்மையான இயல்போ? எப்பொழுதும் தெய்வீக தேவதையாக மகிழ்ச்சியாக இருத்தல், ஆர்வம் உற்சாகத்துடன் இருத்தல், அதுவே எமது இயல்பு ஆகும். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நமது முகம் மாற்றமடைவதை பிறர் அவதானித்தால் என்ன நினைப்பார்கள்? ஆ, இந்த மனிதர் பிரச்சனையால் பாதிப்படைந்து விட்டார். கீதையின் 18 அத்தியாயங்களினதும் சாரம் அர்ஜுனனை பற்றற்றவராக மாற்றுவது ஆகும். நான் ஞானத்திற்கு வந்த ஆரம்ப காலத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் நான் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதனை சூழ்நிலைகள் உருவாக முன்னரே பயிற்சி செய்தேன். உதாரணமாக என்னுடைய தந்தை இறந்த செய்தியை நான் கேட்கின்றேன். அவரது மரணச் சடங்கு நடைபெறுகின்றது. ஆனால் நான் பற்றற்றவராக இருக்கின்றேன். உண்மையில் எனது தந்தை இறந்த செய்தி கிடைத்த பொழுதோ நான் வெளிநாட்டில் ரக்ஷபந்தானிற்கான நிகழ்வில் பங்கு பெற்ற வேண்டி ஏற்பட்டது. காலை முதல் மாலை வரை 8 நிகழ்வுகளில் பங்கு பெற்றி வகுப்புகளை நடத்த வேண்டி ஏற்பட்டது.
அன்று இரவு ஒரு சகோதரர் கேட்டார், உங்களுக்கு இதயம் என்பதே இல்லையா? நான் கேட்டேன், ஏன் ஒரு மனிதர் எவ்வாறு இதயமில்லாது தொழிற்பட முடியும்? காலையிலிருந்து ஒரு முறை கூட உங்களது தந்தை இறந்தமை குறித்து நீங்கள் ஒரு சொல் கூட கவலையாக கூறவில்லை. எவ்வாறு இந்த ஸ்திதியை உருவாக்கினீர்கள் என்று அந்த சகோதரர் கேட்டார். நான் பயிற்சி செய்தேன் என்று நான் கூறினேன். எனது தந்தை நான் ஆன்மீக சேவை செய்வதனை விரும்பினார். அவர் விரும்பியவாறு ஆன்மீக சேவை செய்வதே அவருக்கு நான் வழங்கும் மிகச்சிறந்த இறுதி நிகழ்வாக இருக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். ஆகவே அவரது ஆத்மா எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னர் தாதி ஜானகி அவர்களின் வகுப்பு ஒன்றில் நான் வகுப்பை அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பிரகாஷ்மணி தாதி என்னை அழைத்து, உனது தாயார் இறந்துவிட்டார், மரணச் சடங்கை பார்க்க போகின்றாயா என கேட்டார். நான் கூறினேன், இல்லை தாதி, ஏனையவர்கள் பார்த்து கொள்வார்கள். தாதி ஜானகி கூறினார், இல்லை, நீ போய் உனது தந்தைக்கு ஆறுதல் கூறு. ஆகவே நான் சென்றேன். அதாவது நீங்கள் அனைத்திலிருந்தும் பெற்றவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பயிற்சி இல்லாவிட்டால் மறைந்துள்ள தொடர்புகள் உங்களை இழுக்கும். அத்துடன் நாளாந்த நடவடிக்கைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும். வேறுபட்ட பயிற்சிகள் எமக்கு நிச்சயமாக வரும். ஒருமுறை நைரோபியில் முரளி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. முரளி வகுப்பிற்கு வர இருந்த ஒரு குடும்பத்தினர் திருடர்களால் சுடப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். அங்கு மனைவி அழுது கொண்டிருந்தார். நான் உள்ளே சென்று அவரது கணவனின் நிலை பற்றி விசாரித்தேன். அவருடைய கணவன் முன்பே இறந்துவிட்டார். எவ்வாறு அவரிடம் இதனை கூறுவது என வைத்தியர்கள் என்னிடம் கேட்டார்கள். நான் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் கூறினேன், உங்களுடைய கணவருக்கு சிகிச்சை செய்கின்றனர், நீங்கள் முரளி வகுப்பிற்கு வந்து முரளியை கேளுங்கள், பின்னர் வைத்தியசாலைக்கு திரும்புவோம். அவர்களை நான் சென்றருக்கு கூட்டிச் சென்றேன். அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். ஏனையவர்களும் ஆறுதல் கூறினார்கள். நான் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தேன். அடுத்த நாள் ஒரு சகோதரர் கேட்டார், எவ்வாறு நீங்கள் அனைத்தையும் ஒரு குழப்பமும் இல்லாது கையாளக்கூடியதாக உள்ளது? சூழ்நிலைகளிலிருந்து பெற்றவராகும் பயிற்சியை நான் செய்து வந்துள்ளேன் என்பதே இதற்கான விளக்கமாகும். இந்த மரணித்து வாழும் ஸ்திதி மிகவும் நன்மை பயப்பது ஆகும். மக்கள் பல விடயங்களை கூறுவார்கள், ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அனைத்தையும் பார்த்தும் பார்க்காமல் இருத்தல், இதற்கு பயிற்சி தேவை. பல விடயங்களில் எம்மை மாற்ற வேண்டிய தேவையுள்ளது. சிலர் உடலை பேணும் முயற்சியில் உணவில் கட்டுப்பாட்டை பேணுவார்கள், ஆனால் சிறிது தளம்பல் ஏற்பட்டுவிட்டால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவார்கள். நாம் உறுதியாக இருக்க விரும்பினால் வளைந்து கொடுப்பவராக இருக்க வேண்டும். அப்பொழுதே பெருமதி வாய்ந்த இந்த சங்கம யுகத்தை அனுபவம் செய்ய முடியும். நீங்கள் நாட்குறிப்பு புத்தகங்களில் கூட மரணத்தை வாழுதல் பற்றி 100 விடயங்களை எழுதி வைத்தாலும் நடைமுறை வாழ்வில் உள்ள பயிற்சியை முக்கியம் வாய்ந்ததாகும். ஏனென்றால் நாட்குறிப்பு புத்தகத்துடன் கூட உங்களுக்கு பற்றிருத்தல் கூடாது. நான் ஒருமுறை தத்துவவியல் உளவியல் சம்பந்தமாக 100 மேற்பட்ட புத்தகங்களை வாங்கி எனது புத்தக அலுமாரியில் நிறைத்து வைத்திருந்தேன். நான் ஞானத்திற்கு வந்த பொழுதோ உனது அனைத்து வீணானவற்றையும் அகற்றிவிடு என பாபா கூறினார். நான் அனைத்து தேவையற்ற புத்தகங்களையும் அகற்றிவிட்டேன். அது என்னுள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. காலம் மிகவும் குறுகுகின்றது. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. ஆகவே இப்பொழுதே மரணித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயம்
நாம் தியானம் செய்ய அமரும் பொழுதோ மனம் அலைப்பாய்கின்றது. ஏனென்றால் பல விடயங்களுடன் மனம் பற்று ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தியானத்தில் அமரும் பொழுதோ பாபா என்ன செய்ய கூறியுள்ளார்? அமைதி சக்தியை கிரகித்து முழு உலகிற்கும் வழங்குமாறு கூறியுள்ளார். இதை பற்றி ஒரு கதை கூறலாம். ஒருவரிடம் ஒரு கிளி இருந்தது. அதனை அவர் கூட்டில் வைத்து வளர்த்தார். சில சமயம் அது விளையாடுவதற்காக வெளியில் எடுப்பார். அது நீர்க்குழாயின் மீது இருக்கும், நீரில் விளையாடும். இதனால் அந்த உரிமையாளர் அந்த கிளியிடம் கூறினார், நீர்க்குழாயின் அருகே செல்லாதே. ஆனால் அந்த கிளி நீர்க்குழாயின் மீது இருந்தவாறே உரிமையாளர் கூறிய அதே வசனத்தை மீள கூறியது, அதாவது நீர்க்குழாயின் அருகே செல்லாதே. அதேபோல நாமும் பாபா கூறுவதை மீள உரைக்கின்றோம், ஆனால் அதே தவறை மீள செய்கின்றோம். இதனால் தவறு செய்யும் பழக்கம் மிகவும் உறுதி வாய்ந்ததாக மாறுகின்றது. அத்துடன் பற்றற்ற பார்வையாளர் ஆகுவது கடினமாகின்றது. ஆகவே நாம் சோதித்து எங்கு எனது மனம் பற்றின் ஆளுகைக்கு உட்பட்டுள்ளது என்று அடையாளம் காண வேண்டும். என்னுடைய புத்தி எதை நோக்கி ஈர்க்கப்படுகின்றது? இவ்வாறு சோதித்து எமது ஒவ்வொரு பற்றின் இலையையும் வெட்டி அகற்ற வேண்டும். முழு உலகமும் எம்முடையது. அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்படி இருக்க ஏன் ஒரு நபருடன் அல்லது ஒரு இடத்துடன் பற்றை கொண்டிருக்க வேண்டும்? சர்வசக்திவான் என்னை ஏற்றுக்கொண்டுள்ள பொழுதோ, அனைத்து உறவு முறைகளின் அனுபவத்தை அவர் தரும் பொழுதோ, என்னுடைய அனைத்து பிறப்புகளும் எதிர்காலத்தில் சதா ஆரோக்கியமானதாகவும் சதா செல்வம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவுமே அமையும். ஒரு போர் வீரர் தனது குடும்பத்தை பிரிந்து சிறிது காலம் போர்க்களத்தில் பணிபுரிவார். அது எதற்காக? செல்வத்தை உழைப்பதற்காக. அதேபோல நாமும் சங்கம யுகம் என்ற இந்த குறுகிய காலத்தில் எமது அனைத்து பற்றுக்களில் இருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுவதற்கு எம்மை முழுமையாக சோதிக்க வேண்டும். முழு உலகமும் இறைவனுடையது. இறைவன் என்னை தெரிவு செய்தால் முழு உலகமும் எனக்குரியது அல்லவா? சங்கம யுகத்தில் இந்த வாழ்க்கை முறை பன்மடங்கு நன்மையை மீள தரக்கூடியது. சத்தியுகத்தில் நடைமுறைகள் அங்கே தொடரும். இவ்வாறு வெள்ளியுகம், துவாபர யுகம், கலியுகம், சங்கம யுகம் என சக்கரம் மீண்டும் சுழலும். ஆகவே நாம் இப்பொழுது ஆற்றும் எந்த பணியும் புதிதல்ல. மரணித்து வாழ்தல் என்னும் பாடம் எமக்கு புதிதல்ல. நான் அதனை முன்பும் செய்தேன், இப்பொழுதும் செய்கின்றேன். அத்துடன் சங்கம யுகத்தையும் அனுபவம் செய்கின்றேன். ஒரு பொழுதும் அழ வேண்டாம். அழுவது எமது இயல்பு அல்ல. ஒரு பொழுதும் குழப்பமடையாதீர்கள். அது எமது சங்கம யுக இயல்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் புது மாற்றம், புதுமை, அத்துடன் வேறுபட்ட விதமான மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு நித்திரைக்கு செல்லும் பொழுதோ நினைவுங்கள், இன்று என்ன நடைபெற்றதோ அவற்றிற்கு எல்லாம் நான் இறந்துவிட்டேன். மீண்டும் காலையில் புதிதாக புறப்படுவீர்கள். என்ன கடமைகள் செய்ய வேண்டியுள்ளதோ அவற்றை செய்வேன். ஒருமுறை நான் ஞானத்தை கடையும் பொழுதோ நினைத்தேன், பாபாவை போல நாமும் இங்கே பூலோகத்திற்கு செயல்களை செய்ய வருவோம். பின்னர் செயல் ஆற்றப்பட்ட பின்னர் மீண்டும் பரந்தாமத்திற்கு சென்று பாபாவுடன் அமர்ந்து கொள்வோம். இது சாத்தியமா இல்லையா? பாபாவுடன் இணைந்து இருப்பதற்கான பொன்மயமான வாய்ப்பு இது அல்லவா? எவரும் எம்மை அங்கு தடுக்க முடியாது. இந்த பயணத்தில் இந்த செலவும் கிடையாது, இந்த களைப்பும் கிடையாது. இரவில் நித்திரை கொள்வதும் ஆத்ம உலகத்திலேயே ஆகும். காலையில் கண் விழித்ததும் நாம் ஆத்ம உலகத்திலிருந்து கீழே பூலோகத்துக்கு வருகின்றோம். இது அபரிதமான பயிற்சியாகும்.
ஏனென்றால் விநாசம் அண்மிக்கும் பொழுது பலவிதமான சேவைகள் மக்களிடமிருந்து அமைதிக்கான எதிர்பார்ப்பு என்பன அதிகரித்து காணப்படும். நாம் மும்முரமாக இருப்போம். அப்பொழுது முயற்சி செய்து சுயத்தில் சக்தியை நிரப்ப நேரம் போதுமானதாக அமையாது. ஆகவே இப்பொழுதே நாம் பயிற்சி செய்து எம்முள் சக்தியை நிரப்ப வேண்டும். விநாச காலத்தில் எவருக்கும் எதனையும் வழங்கக்கூடியவர்களாக தற்பொழுது எம்மை சக்தியால் நிரப்ப வேண்டும். எமக்கு அனைத்தும் வழிந்தோடும் விதத்தில் அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி அனைத்தினதும் கடலானவர் எமக்கு கிடைத்துவிட்டார். ஆகவே நாமும் அவற்றை பிறருக்கு வழங்க வேண்டும். மேலதிகமான கொள்ளளவை சேமித்து வைக்க வேண்டும். அப்பொழுதே பிறருக்கும் வழங்க முடியும். ஆகவே அனைவரும் சோதியுங்கள், நான் எங்கே பிணைக்கப்பட்டு காணப்படுகின்றேன், அவற்றிலிருந்து என்னை விடுவித்து கொள்வேனாக. இந்த சங்கம யுகத்திற்கான அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வேனாக. பாபாவுடன் அந்த அனுபவத்தை பெறுவேனாக. எனது தேவதை நிலையை அனுபவம் செய்வேனாக. அனைத்திலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பேனாக. அனைத்தையும் பொறுப்புடன் செய்யும் பொழுதும் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டிருப்பேனாக. எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இதனை தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். அப்பொழுதோ பிரச்சனை மறைந்துவிடும். என்ன, ஏன், எப்படி நடக்கும், இவ்வாறெல்லாம் கூறக்கூடாது. எந்தவிதமான பாதகமும் ஏற்படாது. ஏனென்றால் சர்வசக்திவான் என்னுடன் இருக்கின்றார். இது என்னுடைய பிரச்சனை அல்ல, இது அவருடைய பிரச்சனை. நான் தீர்க்க வேண்டிய தேவையில்லை, அவர் தீர்ப்பார். அவரை நினைவு செய்வதும் அவருடன் இணைந்திருப்பதும் அவரை நேசிப்பதுமே செய்ய வேண்டியதாகும். இத்தகைய மனோபாவம் காணப்பட்டால் மாத்திரமே ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். நாம் கவனமாக இல்லாவிட்டால் பீக்கியாக இருந்தாலும் பல மில்லியன் பிரச்சனைகளால் எம்மை நாமே தாழ்த்தி விடுவோம். பின்னர் மக்கள் நீங்கள் பீக்கியா என சிரிப்பார்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என கூறுகின்றீர்கள். எங்கே உங்களது கடவுள், ஏன் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு, உங்களது கடவுள் என்ன செய்தார்? நாம் பாபாவின் பெயரை புகழடைய செய்யும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் சக்தி மிகுந்த பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சர்வசக்திவானுடன் கூடவே இருக்க வேண்டும். அதன் மூலம் எவ்வாறு இறைவன் எமக்கு உதவி புரிகின்றார் என மக்கள் அறிந்து கொள்ளட்டும். நான் பல முறை தனியாகவே பயணம் செய்ய வேண்டி ஏற்பட்டது. நான் பாபாவுடைய நினைவிலேயே இருப்பேன். அதனால் எனது முகம் சதா சந்தோஷமாக இருக்கும். பலர் என்னிடம், நீங்கள் யார், உங்களது முகம் பிரகாசமாக சந்தோஷமாக உள்ளது என கூறி என்னுடன் கதைத்துள்ளார்கள். ஆகவே மரணித்து வாழும் வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சியாக சதா உள்ள பொழுதோ அனைவரும் உங்கள் மூலமாக இறை செய்தியை பெறுவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.